ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து உத்தம சஹாபிகள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் கியாமத்துடைய நாள் பரிகந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகு முஹம்மதே கடமை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஆசிகாஃபுலியல் இயத்துடன் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, உலகம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே வேவல்களை விரிக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை விட்டும் நம்மை தவிர்த்துள்ளானோ அந்த அத்துணை காரியங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி அடியனாக எனக்கும் அப்பா உங்களுக்கு மத்தியத்தன் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாக ஆயத்துமாக்கும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்பினங்களில் எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில் படைக்கப்பட்ட ஒரே ஜீவராசி இந்த மனித சமுதாயம் மட்டும்தான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, மனிதனுக்கு ஒன்றை கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கலாம், இந்த ரெண்டு தன்மையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உலகத்தில் எந்த படைப்பினத்துக்கும் அந்த தன்மை கிடையாது. கற்றுக்கொள்ளலாம், கற்றுக் கொடுக்கலாம், இந்த தன்மை கிடையாது. ஒரு சிலந்து வரையை பின்னும் அந்த சிலந்திக்கு இன்னொரு படைப்பினத்தை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க தெரியாது. மூக்கணாங்குருவி கெட்டுகிற அந்த அழகான கூட்டை காகத்தை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க தெரியாது. காகத்துக்கு தன்னுடைய கூட்டை மாற்றி மூக்கணாங்குருவியை போல கட்டி கொடுக்கவும் தெரியாது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் தான் இந்த மனித சமுதாயம் என்றது. மேலான சகோதரர்களே, அதனால நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை தானே, நமக்கு ஒரு ஆசான் தேவை, நமக்கு ஒரு முன்மாதிரி தேவை, நமக்கு ஒரு தலைவர் தேவை. அல்லாஹ் நமது தலைவராக, நம்முடைய முன்மாதிரியாக, நம்முடைய ரோல் மாடலாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது உயிர்க்குயிரான உயிரினும் மேலான கண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எங்களுடைய தலைவராக நம்முடைய வழிகாட்டியாக அல்லாஹ் தந்தா மறந்துடாதே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்திற்கு வந்த ஒரு ஆச்சரியமான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மௌத்தாகின ரபியுல் அவ்வல் மாசத்தில் இருக்கிறோம். நபியுடைய பிறப்பை கொண்டு நாம் சந்தோஷம் அடைவதா அல்லது நபியவர்களுடைய மௌத்தை கொண்டு நாம் கவலை கொள்வதா என்பது நம்ம தான் முடிவு செய்யும். மேலான சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டா எல்லா மஸ்ஜிதுகளும் பாதைகள் வீடுகள் அலங்கரிக்கப்படும், அழகாக இருக்கும், சுத்தம் செய்வாங்க, மரங்கள் நாட்டப்படும், நபியுடைய பெயர்கள் சொல்லப்படும். சகோதரர்களே, இது கூடாது என்று சொல்லல, நல்ல விஷயம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நபியவர்கள் மௌத்துடைய நேரத்தில் கூட, சக்கராத்தில் கூட, உலகத்தில் வாழும் பொழுது கூட என்னத்தை எதிர்பார்த்தார்களோ நம்முடைய உள்ரங்கத்தில், நம்முடைய வெளித்தோட்டத்தில், அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்காத வரையில் எதை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சும் சரிவராது சகோதரர்கள். மீரான சகோதரர்களே, நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு ஆச்சரியமான தலைவர். நபியுடைய வாழ்க்கையில் அத்துணை விடயங்களுக்கும் அல்லாஹ் வழிய வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதுவாக இருக்கலாம், நம்ம ஒரு வாப்பவாகிட்டோம், பிள்ளைகள் வந்துருச்சு, எப்படி பிள்ளைகளுடன் நடந்து கொள்ளும்? மேலான சகோதரர்களே, நண்பர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியில வேறுபாடு காட்டக்கூடாது. பெண் பிள்ளைக்கு ஒரு வேற மாதிரி நடக்கிறது, ஆண் பிள்ளைக்கு வேற மாதிரி நடக்கிறது. பெண் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா எல்லாமே சொந்தம் அந்த மாப்பிள்ள தான், அவர் தான் பார்க்கணும், அவர் தான் செலவழிக்கணும். ஏன் கல்யாண செலவு நான் செஞ்சேன் இல்லையா, செலவழிக்கணுமா, வீடு கொடுக்கணுமா, அந்த பிள்ளைக்கு சொத்து கொடுக்கணுமா, அவளுக்கு வாரிசு என்பது கிடையாது. மீரான சகோதரர்களே, ஆண் பிள்ளைக்கு வீடு எழுதி வைக்கிறது, ஆண் பிள்ளைக்கு கடை எழுதி வைக்கிறது, இது கூடாது. பிள்ளைகளுக்கு மத்தியில் சரிசமமாக இருக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியில் அன்பாக இருக்கும். மீரான சகோதரர்களே, நண்பர்களே, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பிரச்சனை கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுது, ஆணுக்கு ஒரு வீதம் கொடுத்த பெண்ணுக்கு ரெண்டு வீதம் கொடுத்தா, ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு வீதம் கொடுத்தா பெண்ணுக்கு ரெண்டு வீதம் கொடுங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, மவாரிசுடைய சட்டத்தில் வருது, பெண்களுக்கு மத்தியில ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில சரிசமமாக இருக்கணும். மேலான சகோதரர்களே, உலகத்திற்கு வந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி நடக்கும்? சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது போனாங்கன்னு சொன்னா, ஒரு பயணத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா, முதலாவது
ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு தான் போவா. நெத்தில புத்தம் கொடுத்துட்டு போவா. எங்கேயாவது போய் வந்தா முதலாவது தன்னுடைய குடும்பத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு தான் போவா. சுபஹான் மகளோடு இருக்கிற அன்பை பாருங்க. சரி அப்பவாகிட்டாரு பேர பிள்ளையெல்லாச்சு எப்படி பேர குழந்தைகளுடன் நடந்து கொள்ளணும் அதற்கொரு அழகான தலைவர். சுபஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்மால் இருக்கிறான். ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர் வந்தாங்க. சொன்னாங்க அப்பா நாங்க சவாரி செய்யணும் சவாரி ஒட்டோ ஒட்டகம் போல மாறுங்க அல்லது குதிரை போற மாறுங்க. சுபஹானல்லாஹ் சஹாபிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஹதீஸுடைய மஜ்லிஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உடம்ப பாக்கி குதிரை போலயோ ஒட்டகம் போலயோ மாறி இருவரும் பேர் சவாரி செய்யக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா யா ஹசன் யா ஹுசைன் சிறந்த சவாரி கிடைச்சிருக்குது. எப்படிப்பட்ட சவாரி யாருக்கு மேல் ஏறி போறீங்க தெரியுமா? சொன்னாங்களா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமர் ராகிபான் நியமர் ராகிபான் நான் மட்டும் சிறந்தவன் இல்லை எனக்கு மேல ஏறி போறாங்களே அந்த இருவரும் சிறந்தவர்கள் தான். இப்படி உலகத்தில் ஒரு அப்பவாக இருப்போம் அதற்கு ஒரு சிறந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே நண்பர்களே சரி திருமணம் முடிச்சிட்டாரு கணவன் என்று ஆகிட்டாரு எப்படி மனைவியுடன் நடந்து கொள்ளணும்? மேலான சகோதரர்களே நண்பர்களே உலகத்திலே பெண்களை பிள்ளையை பெற்றுக் கொள்ளும் ஒரு மெஷினாக பார்த்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க எப்படி மனைவியுடன் நடந்து கொள்ளணும். மேலான சகோதரர்களே நண்பர்களே இந்த உலகத்திற்கு வந்த எல்லா தலைவர்களும் எல்லா மகான்களும் எல்லா சிறந்தவர்களும் எல்லா அவுலியாக்களும் தோத்து போன இடம் தான் இல்லற வாழ்க்கை. எல்லா தலைவர்களும் தோத்தாங்க. சமீபத்தில் கூட உலகத்தில் வாழ்ந்த தத்துவ உலகத்தின் தலைவர் ஞானி என்று சொல்லக்கூடிய தத்துவர் மரணிக்கும் பொழுது எழுதி வச்சாரா நான் மட்டும் செத்துட்டேன்னா என்னுடைய உடம்பே மனைவி கிட்ட மட்டும் கொடுத்துடாதீங்க. உலகத்துடைய தத்துவ ஞானி உலகம் சொல்லுது அவரை பார்த்து ஆனா குடும்ப வாழ்க்கை சரி வரல மனைவி கிட்ட தோத்துட்டாரு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மனிதரே மனிதரே உங்கள யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அஞ்சு நேரம் தொழுகிறார் தலப்பா கெட்டி இருக்கிறார் ஜுப்பா போட்டு இருக்கிறார் இல்ல உலகம் சொல்லட்டும் நீ சிறந்தவன் நீ மகான் நீ அவுளியா நீ குத்துபுலத்தா நீ சிறந்தவன் கிடையாது நீ மகான் கிடையாது நீ அவுளியா கிடையாது. யாரு சிறந்தவன் யாரு மகான் யாரு அவுளியா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயிருக்கும் கயிருக்கும் அப்படி உங்க கொஞ்சாது சொல்லுவோம் உங்களை பார்த்து சிறந்தவன் சொல்லி உலகத்துல நல்ல பேர் வாங்குறதிலே என்னைய பார்த்தா சொல்லிங்க அவுளியான் உங்களை பார்த்தா நான் சொல்லுவேன் அவுளியான். ஏன் ஜும்மாக்கு நேர காலத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆனால் நம்ம இருவருடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் அறிந்தவள் தான் மனைவி. அவ சொல்லணும் நம்மளை பார்த்து சிறந்தவன் சொல்லி. மேலான சகோதரர்களே நண்பர்களே கடன்காரன் வந்து வீட்டு முன்னால நிக்க கொலை இவர் உள்ளுக்கு இருந்து இப்பதான் நான் கண்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். நம்புவாரா மனைவி சொல்லுவாரா சிறந்தவன் சொல்லி? என் கணவன் பொய் சொல்லாத கணவன் சொல்லுவாளா இதை பார்த்துட்டு? இல்ல சகோதரர்களே சொன்னாங்க ரசூலுல்லாஹ் மனைவி கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அல்லஜிக்கு அலா அஹ்லிஹி குடும்பத்தில கடினமாக இருப்பவன். சஹாபிகள் கேட்டாங்க கைபய கூனு ரஜுல் பையிகன் யார சொல்லா எப்படி ஒரு மனிதன் நையுக்காக இருப்பான் எப்படி ஒரு கடினமானவனாக இருப்பான்? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வீட்டுக்கு போனான்னா பெண்கள் மனைவி அவ திணறி போயிடுவான் அவ பயப்படுவான் இவருடைய சத்தத்தை கேட்டாலே என்ன நடக்க போகுதோன்னு பயப்படுவான். வாருப வலது பிள்ளைகள் எல்லாம் ஓடிடுவாங்க வீட்டில இருந்து. பாப்பா வந்துட்டாரு புத்தகத்தை எடுத்துருவான் படிக்காத புள்ள புத்தகத்தை எடுப்பான் உம்மக்கு பின்னால போய் ஒழிஞ்சிக்கிடுவான் வீட்டில இருக்க மாட்டான் கிளாஸ் போயிருவான். ஏன் பாப்பா வந்துட்டாரு? மேலான சகோதரர்களே நண்பர்களே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லையுக்கு அலா அஹ்லிஹி குடும்பத்தில கடினமாக இருப்பவன் இவன் ஒரு நாளும் சிறந்த கணவராக ஆக முடியாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் என்னைய
கரீமன் மக்பூபா இன்னைய குடும்பத்தில ஒரு சிறந்தவனாகவும் மனைவியினால் மிகைக்கப்படக்கூடியவனாக மனைவிய நம்ம மிகைக்க கூடாது மனைவியால நம்ம மிகைக்கப்படக்கூடியவனா என்னை ஆக்கிரியா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சான் மேலான சகோதரர்களே உலகத்தில் கணவன்மாருக்கு ஒரு சிறந்த தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி நடக்கும் தன்னுடைய கூட்டாளிகளுக்கு மத்தியில் சமூகத்தில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை வெட்டக்கூடாது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய கூடாது மேலான சகோதரர்களே நண்பர்களே நண்பர்களுக்கு மத்தியில நல்லெண்ணத்தை உருவாக்கணும் ஒருவன் வந்து அவனை பத்தி கேட்கிறானா அவனும் நம்ம நண்பன் தான் இவனும் நம்ம நண்பன் தான் இவன் கேட்கிறான் அவனுக்கிட்ட அவனுக்கு சாதகமா பேசுறது அவன் பேசும் பொழுது அவனுக்கு சாதகமாக இவனுக்கு எதிராக பேசுறது கூடாது மேலான சகோதரர்களே நண்பர்களே ஒருத்தர் ஹதரத் ஜிப்ரைல் வந்தான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ் யா ஜிப்ரஹீல் ஜிப்ரஹீலே உமருடைய சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்களே மேலான சகோதரர்களே உமர் ரதியல்லாஹு அன்ஹு யாரி ஹதரத் ரசூலுல்லாஹ்வை கொல்ல வாள் எடுத்து கொண்டு வந்தவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு யாரி ஹதரத் ரசூலுல்லாஹ்வை கொல்ல எதிர்பார்த்திருந்தவர் ஆனா அத சொல்லலே சொன்னாங்க யா ஜிப்ரஹீல் உமருடைய சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளவு நல்லெண்ணம் வரும் இவ்வளவு அன்பு வரும் வாளை எடுத்துக்கொண்டு வந்தவர் அதை சொல்லி காட்டல்ல அதை சொல்லல்ல சகோதரர்களே கேட்டாங்க யா ஜிப்ரஹீல் உமரை பற்றி உமர்ட சிறப்ப கொஞ்சம் சொல்லுங்களேன் சொன்னாங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் ரசூலுல்லாஹ் உமருடைய சிறப்பையா கேட்கிறீங்க அவர் யார் தெரியுமா யார் ரசூலுல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியில 950 வருடம் பாடுபட்டாங்க அந்த கால அளவு நான் உமரை பத்தி பேசினாலும் என்னால பேசி முடிக்க முடியாதுன்னா எனக்கு பின்னால் ஒரு நபி வர்றதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நண்பர் மீரான சகோதரர்களே நண்பர்களுக்கு தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஆச்சரியமான தலைவர் எல்லா தலைவர்களை பத்தியும் எவ்வளவு காலம் பேசப்படும் மீரான சகோதரர்களே உலகத்திலே ஆண்ட அத்துணை தலைவர்களை பத்தியும் ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷம் ஒரு 50 வருஷம் ஒரு 100 வருஷம் ஆனால் இந்த தலைவரை பத்தியாச்சும் 1400 வருஷங்களாக பேசப்படுதா இல்லையே ஆனால் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி 1400 வருஷங்களாக பேசப்படுது ஏன் தாடி வைக்கிறோம் ஏன் ஜும்மா போடுறோம் ஏன் ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் ஏன் மிம்பர் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் மீலான சகோதரர்களே எல்லா தலைவர்களும் அவர்கள் பாவித்த ஆடைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய கண்ணாடி பாதுகாக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய வாட்ச் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த தலைவர்களுடைய கனவுகள் நினைவாக மாறியதா மேலான சகோதரர்களே எந்த தலைவருடைய ஆட்சியும் கனவுகள் நினைவாக மாறியதா இல்லையே எல்லா தலைவர்களுடைய கனவுகளும் அவர்கள் அடக்கப்படும் பொழுதே அவர்களுடன் சேர்ந்தே அடக்கப்பட்டு விட்டதே ஆனால் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதை போல சாப்பிடக்கூடிய கோடானக்கோடி தொண்டர் சமுதாயம் அவர்கள் உடுத்ததை போல உடுக்கக்கூடிய கோடானக்கோடி தொண்டர் சமுதாயம் அவர் சாப்பிட்டதை போல சாப்பிடக்கூடிய பாத்ரூம் போய் வர்றார் பாத்ரூம் போய் வர்றார் இடது கால வச்சு உள்ள போகணும் அல்லாஹ் மின்யா உதவிக்கு மின்னல் குபுத்திவல் கபாய்த்து சொல்லணும் வெளியில வரும் பொழுது வலது கால வச்சு வரணும் குப்ரானத்தை சொல்லணும் உனக்கு இதை யாரு சொல்லி தந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தா பாத்ரூம் போறது மேலான சகோதரர்களே நண்பர்களே ஒரு ஆச்சரியமான தலைவர் நம்மட வாழ்க்கையில் அந்த நபியுடைய வாழ்க்கை இருக்குதா அவருடைய சுண்ணாக்கள் இருக்குதா கண்ணாடிக்கு முன்னால போய் கேட்டு பாருங்களே நமக்கு பொய் சொல்லாத உண்டு கண்ணாடி மட்டும்தான் போய் கேட்டு பாருங்க ஏந்த வாழ்க்கையில நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவே என்ன வாழ்க்கையில் நபியுடைய வாழ்க்கை இருக்குதா வாலிபர்களே வாலிபர்களே கேட்டு பாருங்களே என்னுடைய தலை தொடக்கம் கால் வரையில் அந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இருக்குதா அந்த நபியுடைய வாழ்க்கை இருக்குதா மீலான சகோதரர்களே நண்பர்களே நம்முடைய தலை நம்முடைய முடி யார போல் இருக்குது சக்கராத்தில் சக்கராத்
காணக்கூடிய நிலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை தவறி கூட யஹூதிகளை பின்பற்றிடாதீங்க, அவர்களை உங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துராதீங்க. ஆனா நம்முடைய முகத்தை பார்த்தாலே அது போலத்தான் இருக்குது. தாடி எங்க, தாடி எங்க, அடர்ந்த தாடி ரசூலுல்லாஹுடைய, நம்முடைய தாடி யார போல் இருக்குது? நபியுடைய தலை அது ஒன்று முட்டையாக இருக்கும், அல்லது தலையுடைய பாதுகாப்புக்கு தலைமுடிய வளர்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன முஸ்லிமுடைய தலை யார போல் இருக்குது? உலகத்தில் அல்லாஹ் யஹூதிகளை பன்றியாக மாத்தினான், நசாராக்களை குரங்காக மாத்தின, நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் மாத்தல்ல, அந்த பொறாமையும் அந்த ஈகவும் அவர்களுக்கு கியாமத்து வரைக்கும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் இருக்கும். இந்த உம்மத்துக்கு முதல்ல உள்ள சமுதாயத்தை அல்லாஹ் மாத்தி காட்டினா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாத்தல்ல. அந்த பொறாமை அவன் என்ன செஞ்சா, இந்த கட்டை கண்டுபிடிச்சான், கட்டை கண்டுபிடிச்சான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில ஒரு பகுதியை வச்சுட்டு அடுத்த பகுதியை வெட்டத ரசூலுல்லாஹ் கூடாதுண்டாங்க, வெட்டிராத. இது முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? இதுதான் அழகு சகோதரர்களே. அல்லாஹ் குரங்காக மாத்தினா நம்மளை மாத்தல்ல, கண்டுபிடிச்சான் கட்டை. குரங்குடைய தலையையும் இந்த கட்டை வெட்டி ஓண்ட முகத்தையும் பாரு, ஒரே மாதிரி தான் இது. சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் பன்றியாக மாத்தினா நம்மளை மாத்தல்ல, அவன் என்ன செஞ்சா வெக்கமா கண்டுபிடிச்சா பன்றியுடைய முடி நேரையாகினா அது போலத்தான் இருக்கும். உன்னை நாங்க மாத்த தேவையில்லை, நீ வெக்கமா வெட்டி அது போலத்தான் உன்னுடைய தலை இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் மாத்தினா யஹூதி இன்னைக்கு நம்மளை மாத்தி கொண்டிருக்கிறார். மீலான சகோதரர்களே, நண்பர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான தலைவர். அவர்கள் உடுத்த ஆடை பாதுகாக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய தலைமுடி பாதுகாக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய தலைப்பாகை பாதுகாக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய மோதிரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயத்தை சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, அவர்களுடைய மடிக்கு எத்தனை குழந்தைகள் சிறுபிராயத்திலே வந்தது, அந்த குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் நபியுடைய மடியில் திருநீர் கழித்தது என்பதும் வரலாறுல பாதுகாக்கப்பட்டிருக்கு. வரலாறுனா உலகத்தில் இவருக்கு மட்டும்தான் வரலாறு, வேற யாருக்கும் கிடையாது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் எத்தனை குழந்தைகள் திருநீர் கழித்தது என்பதையும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். உலகத்தில் எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, என்னுடைய பேர்சனல் லைஃபை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, என்னுடைய பேர்சனல் லைஃபை பார்க்காதீங்க, என்னுடைய திருப்பிராயத்தை பார்க்காதீங்க, என்னுடைய வாலிபத்தை பார்க்காதீர்கள். எல்லா தலைவர்களும் உலகத்திலே சொன்ன ஒரே வார்த்தை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபாவுடைய மலைக்கு மேலேறி என்னத்தை சொன்னார்? எனக்கு நானா அமீனு பேரை வச்சுக்கிட்டேன், எனக்கு நானா தாதிக்கு பேரை வச்சேன், நீங்க தானே சொன்னீங்க நான் அமீன் தாதிக் என்றெல்லாம் சொன்னீர்களே, உங்க கூட 40 வருஷம் வாழ்ந்தேன் இல்லையா, ஒரு பொய் சொல்லியிருக்கிறேனா, ஒரு நம்பிக்கை மோசடி செஞ்சிருக்கிறேனா, காட்டுங்களே. இல்லையே. மீலான சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்திற்கு வந்த 63 வருஷ காலத்தில் போய் சொல்லாத ஒரு தலைவர் யாரையாச்சும் காட்ட முடியுமா? மீலான சகோதரர்களே, நண்பர்களே, அதனால தான் ஒரு இடத்துல புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஜஹலும் அஹ்னஃப் என்பவனும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அபூ ஜஹல் கிட்ட அஹ்னஃப் கேட்டானா, இங்க பாரு, இங்க யாருமே கிடையாது, நீயும் நான் மட்டும் தான் இருக்கிறோம், நான் உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மைய சொல்லு. சரி, கேள்வி என்னத்த கேள்வி கேட்டானா, அபூஜஹலே உனக்கிட்ட நான் கேட்கிறேன், உண்மைய சொல்லி இந்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்பவரா? அவர் சொல்ற வார்த்தை பொய்யானதா? அபூஜஹல் சொன்னானா, வல்லாஹி மா கதிப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத். அரபி படித்தவர்களுக்கு தெரியும்,
கத்தென்ற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்றேன், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்பவர் இல்லப்பா, அவர் பொய் சொன்னதே கிடையாது, பொய் சொல்பவர் கிடையாது. பொய் சொல்லாத ஒரு சமுதாயத்தையும் விட்டுட்டு போனா எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கிறோமா? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பொய் சொன்னதா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு பொய் சொன்னதா, உஸ்மான் அலி சஹாபிகள் பொய் சொன்னதா? சகோதரர்களே, பொய் சொல்லாத சஹாபிகள் நம்மளும் பொய் சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய தன்மை கிடையாது பொய் சொல்வது. ஒரு முஸ்லிம் பாவியாக கூட இருப்பான், பொய்யனா இருக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். மேலான சகோதரர்களே, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. நபி சொன்னாங்க, நீ விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லலன்னா உனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்கு நா பொறுப்புதாரி. பொய் சொல்லாதீங்க சகோதரர்களே, மேலான சகோதரர்களே, நண்பர்களே, பொய் சொல்லாத ஒரு தலைவர் உலகத்தில் ஒரு அப்பவாக எப்படி இருக்கணும், கணவனாக எப்படி இருக்கணும், ஒரு தந்தையாக எப்படி இருக்கணும்? சகோதரர்களே, சிறு பிள்ளைகளுடன் ஊரில் இருக்கிற மகல்லால் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதற்கும் ஒரு அழகான தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வுது எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு பிள்ளை 5 வயசு அவருக்கு மஹ்மூத் இப்னு ரபி என்பவர், அவர் பிற்காலத்தில் பெருசாவி புகாரில் எத்தனையோ ஹதீஸ்கள் வருது. அவர் வந்தாராம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்துக்கிட்டு இருந்தார். அவருடைய முகத்தில் நபி தன்னுடைய வாயை கொப்பளிச்சு அப்படியே முகத்தில் துப்பிட்டார். அவருக்கு அவர் திருப்பிள்ளையா இருந்த நல்ல அறிவுள்ளவர், நல்ல விளக்கம் உள்ளவர். சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போய் வந்த சீதேவியா பிறக்கும் பொழுது உடம்புல எந்த நஜீசும் கிடையாது. பிறக்கும் பொழுது கத்தூரி வாடையுடன் பிறந்த சீதேவியா அந்த நபியுடைய மலம் ஜலம் கூட வாசமானது சகோதரர்களே. அந்த ரசூலுல்லாஹ் துப்பினதை இவர் முகமில்லா சகாபிக்கிட்டார். இன்னைக்கு நமக்கு நம்மட பிள்ளையோட பேச நேரம் இல்லை. டாக்டர் கிட்ட போனாரா பாப்பா, டாக்டர் கேட்டாரா பிள்ளையோட வயசு என்ன, இவர் கேட்டாரா வயசு என்ன, அவர் கேட்டாரா பிள்ளையோட பேர் என்ன, இவர் கேட்டாரா பேர் என்ன உண்டு அப்துல்லா. வாப்பக்கு பேரும் தெரியாது வயசும் தெரியாது, ஏன் நேரம் கிடையாது. ஒரே இந்த நேரத்தை தொழில் தொழில் தொழில், கடை கடை கடை, நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்கள், கிஸ்து இல்ல சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் கிடையாதா, மனைவிக்கு ஒரு நேரம் கிடையாதா? மனைவி ஏங்கிறா, என் கடவை என் கூட பேசுறா இல்லை. அதனால் போனா மாறத்துக்கு போவா செய்யுங்க, கம்ப்யூட்டரா மாறத்துக்கு துவா செய்யுங்க. ஏன் அதை தொற்றலை கூட என்ன தொற்றா இல்லையா? அதனால் கடையிலையும் போன், வீட்டிலையும் போன், இரவேல படுக்க கொள்ளையும் இவ அந்த சைட்ல இவர் இந்த சைட்ல போன். என்ன அநியாயம்! மேலான சகோதரர்களே, நண்பர்களே, மனைவிக்கு ஒரு நேரம் கிடையாது, பிள்ளைகளுக்கு ஒரு நேரம். பிள்ளைகள் வந்து சொல்றது, பாப்பா ஓப்புல நான் உன்னாக்குள்ள வந்துட்டேன் பாப்பா. பாப்பாக்கு கேட்க நேரம் இல்லை, பாராட்ட நேரம் இல்லை. சகோதரர்களே, பிள்ளைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் கொப்பளிச்சு துப்பினாங்க, அவர் அதை தடாவி கிட்டாரு. சுபஹானல்லாஹ், இந்த சம்பவம் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் குறிச்சு போச்சு. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஹதீஸுடைய பாடத்தில் இவருடைய பேர் வந்தா எப்படி தெரியுமா டைட்டில் கார்டு சொல்லுவாங்களா? இன்ன மஹ்மூத் இப்னு ரபி அல்லதி மஜ்ஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்ஜதன் ஃபீ வஜ்ஹி. இந்த மஹ்மூத் இப்னு ரபி யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய முகத்தில் கொப்பளிச்சு துப்பினாங்களோ அந்த மஹ்மூத் இப்னு ரபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். சிறு பிள்ளைகளுக்கும் சொந்தம் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிள்ளைகளுடைய தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே, யார் கூடையும் நிறம் பார்த்து, அழகு பார்த்து, அந்தஸ்து பார்த்து, வசதி பார்த்து, வாகனத்தை பார்த்து, வீடை பார்த்து உலகத்திலே பழவாதீர்கள். ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படிக்காதவனோ, வசதி உள்ளவனோ இல்லையோ பரவாயில்லை, எல்லாரும் கூடையும் சரிசமமாக அன்பாக இரக்கமாக
அதிகமா சொல்லுவாரு. அவரு அந்த கார்ல போறவரு ஏந்த குடும்பம்தான், ஆனா எங்களை கணக்கெடுக்க மாட்டார், எங்க கூட பேச மாட்டாரு. கேட்டவர் கேட்டாரா அவர்கிட்ட, சரி அவர் உண்ட குடும்பம்தான், அந்த நாட்டாம வேலை செய்யறாரு, அந்த மூட்டை தூக்குறாரு, புலையில வேலை செய்யறாரு, அந்த கூலி தொழில் செய்யறாரு, அவர் உண்ட குடும்பமாவே. அவரை நாங்க கணக்கெடுக்கிறது இல்ல, அவர் இவரை கணக்கெடுக்கிறது இல்ல, இவரு அவரை கணக்கெடுக்கிறது இல்லை. மீலான சகோதரர்களே, சலாம் கூட தகுதி பார்த்து சொல்லும் மிக மோசமான காலம். படித்தவரா வசதியானாலா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சலாம், அதை விட கொஞ்சம் குறவா அஸ்ஸலாமு அலைக்கும், அதை விட ஒண்ணும் இல்லையா, என்ன வருதுன்றே தெரியாது. இந்த சலாம பார்த்து அல்லாவே ஆச்சரியப்படுறான். மேலான சோதர்களே, நண்பர்களே, யாரு கூடையும் தகுதி பார்த்து அந்தஸ்து பார்த்து பழவாதீங்க, எல்லாரு கூடையும் சரிசமமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஜாஹிர் பின் ஹராம் அஷ்ஜஈ இந்த ஒரு தோழர் வந்தார். அவர் கிராமவாசி, அவர் ஒரு அடிமை, கருப்பு. வந்தாரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் ஒரு பயணம் போயிருக்கிறார், சரி நான் தந்ததாக இந்த ஹதியாவை கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க, செருப்ப கட்டினாங்க, வீட்டுக்குள்ள போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜாஹிர் வந்தார் ஹதியாவை தந்தார், ஜாஹிர் வந்தார் ஹதியாவை தந்தார். கலட்டின செருப்ப போட்டான், கலட்டின செருப்ப போட்டான். யாருக்காக? ஒரு கூட்ட தலைவர் வந்துட்டாரு, ஒரு ஜனாதிபதி வந்துட்டாரு, ஒரு மினிஸ்டர் வந்துட்டாரு, இல்ல ஒரு கருப்பு நீக்ரோ அடிமை அவருடைய மேல்பட்டாலும் தட்டிவிடக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர். கலட்டின செருப்ப போட்டார், ஓடினாங்க பசாருக்கு. அவர் பசார்ல யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார், போன ரசூலுல்லாஹ் அவருடைய கண்ணை பொத்தி இறுக்கி அணைச்சாங்க. கஸ்தூரி மனம் கவிழும், அந்த உடம்புடைய விலாசத்தை ஜாகிருக்கு சொல்லியா கொடுக்கணும். அவர் நல்லா பிடிச்சுக்கிட்டு உண்டு, அவர் நல்லா பிண்டுக்காவினார். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த ஜாகிரை யாரு வாங்குவது, இந்த ஜாகிரை யாரு வாங்குவது? பாஜார்ல சத்தம் போட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜாகிர் சொன்னாரா, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அடிமை, நான் ஒரு கருப்பு, நான் ஒரு நீக்ரோ, நான் கிராமவாசி, என்ன யாரு வாங்குவாரு, என்ன யாரு வாங்குவா? லத்து விமான, நான் சல்லி காசுக்கு பெருமதி இல்லாதவர். யார் சொல்லணும், என்னையா போய் விற்கிறீங்க, வேற ஆள் கிடைக்கலையா? சுபஹானல்லாஹ், சொன்னாங்களா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாஹிரே நீ அப்படி சொல்லாத, நீ ஏழையாக இருக்கலாம், நீ கஷ்டவாரியாக இருக்கலாம், நீ கருப்பிடத்தவராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீ உயர்ந்தவர். வீரான சகோதரர்களே, நண்பர்களே, உலகம் இன்றைக்கு வரைக்கும் கருப்பினம் கருப்பினம் தான், அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தான், வெள்ளையும் கருப்பும் சமமாவாது உலகம் சொல்லுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பர்களுக்கும் சொந்தம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் தலைவர் நபி அவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே காபாலையில் கோடான லட்சக்கணக்கு சஹாபிகள், பெரும் பெரும் கூட்ட தலைவர்கள், குறைசிகள், மக்காவுடைய எல்லா தலைவர்களும் இருக்கும் பொழுது மக்காவுடைய வெற்றி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலே நீங்க இருங்க, அதான சொல்லுங்க. மீலான சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா மக்களும் வாயை பிளந்து பார்த்தார்கள், இவருக்கு என்ன ஆவிருக்குது? அதிகமான மக்கள் நபியுடன் கோபமாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம், ஒதுக்கப்பட்ட மக்களையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டு ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. மேலான சகோதரர்களே, நண்பர்கள், உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் கருப்பினம் ஒதுக்கப்பட்டது.
ஒதுக்கப்படலன்னா உலகத்தில சம உரிமையை பேசும் எத்தனையோ வல்லரசு நாடுகள், எத்தனையோ படித்தவர்கள் அவர்களுடைய அரசு அங்கீகாரம் பெற்று அந்த நாட்காலியில் கருப்பர்களை அமர வைக்க முடியுமே? ஏன் வைக்கல அந்த வல்லரசு நாடிலே? ஏன் கருப்பும் வெள்ளையும் சரிசமமாவாது? யூகே யுஎஸ் போல நாடுகள்ல ஒரு கடையில அஞ்சு ரூபாய் காசு இல்லைன்னா ரோட்ல போற ஒரு கருப்பரை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, அஞ்சு ரூபாய்க்கு பதிலா இவன் எடுத்துக்கங்க? அவ்வளவு கேவலமாக இருந்தவர்கள். மேலான சகோதரர்களே, சில நாடுகளில் கருப்பர்களை கடைகளிலே போர்ட் போடப்பட்டிருக்கும். இந்த நாட்டிலே கருப்பர்களுக்கும் நாய்களுக்கும் இடம் கிடையாது. உலகத்திலே எதுவெல்லாம் கீழ்த்தரமானதோ அவைகளுக்கெல்லாம் பிளக் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். பிளக் மணி, பிளக் மேஜிக், பிளக் டீம். சகோதரர்களே, கருப்பு என்ற வார்த்தையை உலகத்திலே அதை கீழ்த்தரமாக உலகம் பார்த்தது. கருப்பினத்து ஒருவனுக்கு பிள்ளை பிறந்தால் அதற்கு அடுத்தது எக்ஸ் என்பதை சேர்த்துக்கிறோம். ஏன்? முகவரி இல்லாதவன், அட்ரஸ் இல்லாதவன். மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சஹாபிகளுக்கு மத்தியிலும் அந்த காபால் ஏறி அதான் சொல்ல வச்சது. பிலால், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, கருப்பு நீக்கிறோ அடிமை, அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க அதான் சொல்லுங்க. உங்களோட அதான கேட்டாதான் இந்த சஹாபிகள் கூட பள்ளிக்கு வரணும். அவ்வளவு பெரிய அந்தஸ்து. உங்களோட சத்தத்தை கேட்டாதான் மக்களே பள்ளிக்கு வரணும். மேலான சகோதரர்களே, சிறந்த தலைவர் இன்னொரு விஷயத்தை சொன்ன ஆச்சரியப்படுகிறேன். குறைஷிகளில் மூணு பெண்களை தான் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தார். கருப்பு, ஆனா அவருடைய மனைவி குறைஷி வம்சத்தை சேர்ந்தது. பெரும் பெரும் தலைவர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம். எல்லாத்துக்கும் சொந்தம். யாருக்கிட்டையாவது சாவிகள் கிட்ட போய் கேட்டாங்கன்னா உங்க கூட ரசூலுல்லா இறக்க மாட்டேன், அவர் சொல்வார் என் கூட தான் எல்லாத்தையும் விட இறக்கம். இன்னொருவர் கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார் எல்லாத்தையும் விட என்னையோட தான் இறக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க என் கூட தான் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கம். மேலான சகோதரர்களின் நண்பர்களே, ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்த மக்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். வந்தேர்கள் என்பார்கள். அவர்களை அந்த ஊரில் வாழவிட மாட்டார்கள். சில வார்த்தையை சொல்லுவார்கள், நமது நாட்டில் கூடி இருக்குது, அல்லாஹ் பாதுகாப்பு வந்தான் வருத்தான்னு சொல்லுவார். எவ்வளவு அசிங்கமான வார்த்தை! முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு முஸ்லிம் இந்த வார்த்தையை சொல்லலாமா, சொல்லேருமா? சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அகல் யுத்தம் குழி தோண்டப்படுது. சிலர் சொன்னார்கள் இவர் மக்காவாசி, சிலர் சொன்னாங்க இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மான் என்னில் நின்று கொண்டவர், சல்மான் வமின் அஹ்லில் பைத், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அவரை பார்த்து வந்தான் வர்த்தாண்டு சொல்லாதீங்க. சகோதரர்களே, ஊரு விட்டு ஊரு வந்து மனம் நொந்து போய் இருப்பவர்கள் அவர்களுக்கும் சொந்தம். முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையாக வாழ்ந்தாலும் சரி, ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, சகோதரர்களே, உலகத்திலே பெண்களுக்கும் சொந்தம் தலைவர் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்க்கு கீழே தான் சொர்க்கம் என்று சொன்ன பொழுது தான் இந்த ஆண் சமுதாயத்துக்கு ஒரு ரோஷமே வந்துருச்சு பெண்ணுடைய பெருமதியை பற்றி. சகோதரர்களே, தாய் தந்தையருக்கு எதிராக யாரு பேசினாலும் சும்மா இருக்க மாட்டார்கள். சபையில மஜுமால சஹாபிகள் இருக்கிறாங்க, ஒருவர் வந்து சொன்னாரா, யார சொல்லுதா, என்னுடைய உம்மா பாப்பா சிறு பிராயத்தில் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க, நான் இப்ப நல்லா இருக்கிறேன், அவர்களை இப்ப நான் நல்லா பார்க்கிறேன், நல்லா செலவழிக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, இப்படி என்னத்தை சொல்லவான? அவர் சொன்னாரா, என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஆனா இப்ப நான் அவர்களை கஷ்டப்பட்டு அவர்களை பார்க்கல, அவர்களை நான் கஷ்டத்துல போடல, நல்லா பார்த்துக்கிறேன், வசதியா வச்சிருக்கிறேன்.
சொன்னாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஓல்ட உம்மா பாப்பா பாக்குறது இந்த நேரம் என்ன நோக்கம் தெரியுமா? அந்த வஹுமா யுரிதானி பகாஅக, அவங்க ரெண்டு பேரும் உன்னை திருப்பிராயத்தில் பார்த்தது உன்னை எப்படியாவது நல்லா வளர்த்தெடுத்துடணும், நீ நல்லா வாழணும், உலகத்தில் 100 வருஷம் வாழணும் என்ற ஆசையில். ஆனால் வாழ்ந்த துரீது மௌத்தகுமா, நீ எப்படி தெரியுமா அவர்களை இப்ப பார்க்கிற, எப்படா மௌத்தா போவான், எப்படா மௌத்தா போவான், இன்னொரு 10 வருஷத்துல 20 வருஷத்துல 5 வருஷத்துல சரி அது ஒரு காட்டிருந்தானே. மனைவியை பார்த்து சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, இன்னொரு 1 மாசம் 2 மாசம் நோயில் இருக்கிறாங்க, எப்பண்டு தெரியாது. உள்ளத்துல ஒவ்வொருவரும் கையை வச்சு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இந்த யோசினை நமக்கு இருக்குதான். மேலான சகோதரர்களே சொன்னாங்க ரசூலுல்லா, இந்த நோக்கத்துடன் நீ பார்க்கிற, ஆனா ஓண்ட உம்மா பாப்பா உன்னை பார்த்தது என்ன நோக்கம் தெரியுமா? நீ 100 வருஷம் உலகத்துல வாழணும் என்றதுக்காக. மேலான சகோதரர்களே நண்பர்களே, பெண்களுக்கும் சொந்தம். சொன்னாங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனே உன்னுடைய சதக்காவில் ஆக சிறந்தது எது தெரியுமா? ஓண்ட மகள் தலாக்காவி வீட்டுக்கு வரலாம், நீ திருமணம் முடிச்சு கொடுத்த சம்மதம் மாப்பிள்ள சரிபரது இல்ல, பிரச்சனை பாப்பா நீங்க தான் வலி, நீங்க தான் பொறுப்பு, பாப்பா கஞ்சையாச்சு மூச்சு ஊட்டுங்க பாப்பா, எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது, என்ன மாப்பிள்ள சரி வரல, அநியாயம் செய்யறான், குடிக்கிறான், பாப்பா என்ன பொறுப்படுத்து பாருங்க பாப்பா என்று வர்றா. அந்த பிள்ளையை எந்த தந்தை பொறுப்படுத்தி பார்ப்பானோ? நீ செய்த சதுக்காவில் ஆக சிறந்தது அதுதான். சொன்னாங்க சொல்லுவா, நீயும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம், ஒன்று சேர்ந்திருப்போம். தலாக்கான அந்த விதவை பெண்ணை நீ பார்த்தா சொர்க்கத்திலே கூடியிருக்கும். பெண்களுக்கான தலைவர் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே நண்பர்களே, உலகத்தில் மதம் கடந்து இஸ்லாம் கடந்து எல்லா மதங்களுக்குரிய தலைவர் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மதீனத்து மண்ணில் சகோதரர்களே, ஆட்டையும் மாட்டையும் கோழியையும் ஒட்டகத்தையும் சாப்பிட்டு அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் இருந்த நசாராக்களும் அந்நியவர்களும் பன்றியை சாப்பிடுவதற்கு தடையாக இருக்கவில்லை முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீரான சகோதரர்களே, அந்த மதீனத்து மண்டில் அந்நியவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு இது ஒரு ஆதாரம், முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அந்நியவனை பார்த்தும் இது இஸ்லாமிய நாடு, நீ வெளியில போயிரு வந்துடாத, உனக்கு சொந்தம் கிடையாது என்று சொல்லவில்லை. சகோதரர்களே, நசாரா நஜிரான், நஜிரான் தேசத்தை சேர்ந்த நசாராக்கள் பூர்த்தினா மலைக்கு கீழால் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஹிஜ்ரி 6 எழுதின கடிதம் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. என்ன எழுதினாங்க? இன்னைக்கும் இருக்குது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்களே முஸ்லிம்களே, நீங்க யாரு ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த மதீனத்து மண்ணில் அந்த நசாராக்களுடைய பாதிரிமார் ஏதாச்சும் பொறுப்புல இருந்தா அவர்களை பொறுப்பை விட்டு நீக்க கூடாது. ஒரு தாய் அந்நிய மதம் பிள்ளை கலிமா சொல்லியிருக்கிறார், இந்த பிள்ளை கிட்ட தாய் மகனே என்ன கொண்டு போய் மாதா கோவில் சேஜில விட்டுடி என்று சொன்னால் அந்த தாயை பிள்ளை கொண்டு போய்த்து விடோரும். எப்படிப்பட்ட தலைவர், மதம் கடந்த தலைவர், எல்லா படைப்பினங்களுக்கும் தலைவர். சகோதரர்களே, ஒட்டகத்தை வளர்க்கிறவரை பார்த்து சொன்னாங்க, உன் ஒட்டகத்தை நல்லாவல இல்லையா உத்துருக்குவா, அதை அதுல பாட்டுல விட்டுடு, அதை கூட நல்லா இரு, அதுக்கு சாப்பாடு கூடு, அதை பாரு இல்லையா அதை விட்டு. விராடும் சகோதரர்களே, எறும்பு பொத்தில் புத்தில் நெருப்பை வைத்தவனை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருப்பை கொண்டு சுடுவதற்கு அனுமதி கிடையாது, இல்லா ரப்புன்னா, நரகத்தை படைத்த ரப்புக்கே தவிர யாருக்கும் அனுமதி கிடையாது நெருப்பை கொண்டு சுடுவதற்கு. உலகத்தில் எந்த படைப்பிடத்தையும் நெருப்பால சுட முடியாது.
படைப்பினங்களுக்கான தலைவர். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஏழைகள், எளியவர்கள், எல்லா மக்களுக்கும் மதம் கடந்த தலைவர் முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமுதாயத்துக்கிட்ட என்னத்தை தெரியுமா எதிர்பார்க்கிறாங்க? என்ன தெரியுமா அவர்கள் எதிர்பார்த்த ஆசை? கூனூ இபாதல்லாஹி இஹ்வானா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லிம்களே, முஸ்லிம்களே, நீங்க எல்லாரு கூடையும் சகோதரராக பழகணும். களிமா சொன்னவன் சொல்லாதவன் உங்களுக்கு மத்தியில வேறுபாடு கிடையாது, கீழ் ஜாதி மேல் ஜாதி கிடையாது, எதுவும் கிடையாது. பாப்பாக்கு பாப்பட அந்தஸ்து, உம்மக்கு உம்மோட அந்தஸ்து, அந்நிய மக்களுக்கு அவர்களுடைய அந்தஸ்து, வயோதிபரா அவருக்குரிய அந்தஸ்து, திருப்பிள்ளைகளா அவருக்குரிய அந்தஸ்து, அதற்கு அவர்களுக்குரிய அந்தஸ்து, எல்லா மக்களுடையும் எல்லாருக்கூடையும் நட்பாக சகோதரனாக பழகும். எனவே மீளான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஒரு சிறந்த தலைவரை தந்தான். இந்த நபியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூத்து வரைக்கும் எடுத்து ஒரு சிறந்த முஸ்லிம்களாக உலகத்தில் வாழ்றதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்அலுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹி.